ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செம்ம போர் அடிக்குது. இந்த வீக் வேறு வந்த கண்டென்ட்டும் யோசிக்கல, எந்த கண்டென்ட்டும் போடலை. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்ருக்கேன். செம்ம போர் அடிக்குது. பார்க்கலாம், ஏதாவது யோசிக்கிறேன். உடனே ஏதா பண்ணுறோம். இன்றைக்கி பாருங்கள், நேராக வாசலுக்கு போனேன். வாசல் போகும்போது பார்த்தா தொடப்பத்தை பார்த்தேன். தொடப்பை குச்சை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சின்ன வயசில் பண்ண வில்லும் அம்பும் ஞாபகம் வந்தது. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவாக எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அம்மாவுக்கு தெரியாமல் நைஸாக தொடப்பத்துலேருந்து ரெண்டு குச்சை உருவினேன். உருவின தெரிஞ்சால் திட்டுவாங்க. அதை எடுத்துகிட்டு அப்புறமா அந்த ரெண்டு குச்சி நல்லா சேர்த்து கட்டிக்கிட்டேன். ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு குச்சி வச்சு நம்மளால் பண்ண முடியாது, ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதா ரெண்டு குச்சியும் வந்து கரெக்டாக டேப் போட்டுக்கிட்டேன். குச்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பாருங்கள் நீங்களே, அது பாருங்கள் லென்த் இவ்வளோ லென்த் இருக்குது. அது நீங்கள் இவ்வளோ லென்த் ஒன்றா வச்சுக்கலாம். அப்புறமா அதில் வந்து பூ கட்டுற நூலும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பூ கட்டுற நூலை எடுத்து கரெக்டாக கார்னர் ரெண்டு கார்னரும் கட்டி டேப் போட்டாச்சு. கரெக்டாக நம்ம வீட்டில் வளைச்சி கட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த வில் ஷேப் வரும், அது யூஸ் பண்ண முடியும். அப்படியே வளைச்சி ரெண்டு பக்கமும் கட்டிக்கிட்டேன். நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த தொடப்பு குச்சியில் வச்சு நம்ம வில்லு பண்ணுறது வந்து ரொம்ப பேசிக்கானது தான். அது இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பெரம்பில் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பெரம்பு இல்லை வேப்பங்குச்சி, இதை வந்து கொஞ்சம் பச்சை இருக்க குச்சி நல்லா வளைச்சி இந்த மாதிரி கட்டிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆரோ ரெடி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஆரோவுக்கு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, தொடப்பு குச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஃப்ரண்ட் ஏஜும் உடச்சிக்கிட்டேன், பேக்கும் உடச்சிக்கிட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட் ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ கரெக்டாக பாயிண்ட் பண்ண முடியாது. அந்த பேக் வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டில் உட்காடுற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு இழுத்து விடும்போது கரெக்டாக இருக்கும், ஸ்லிப் ஆகாது. அவ்வளோதான் கைஸ், நம்ம போ அண்ட் ஆரோ ரெடி ஆகிடுச்சு. போ பாருங்கள், சின்ன சைஸ் போ. ஆரோ அதே குச்சி தான், தென்னங்குச்சியிலே தான் பண்ணோம். இதை வச்சு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எதையாவது ஹிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு டார்கெட் ரெடி பண்ணுறேன் முதல்ல. இது சின்ன வயசில் நம்ம விளாண்டது தான். இதை வச்சு நான் நிறையா விளையாடியிருக்கேன், நிறையா செடியை நாஸ்தி பண்ணியிருக்கேன். பார்ப்போம், ஒரு டார்கெட் வச்சு அடித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த தர்மாகோலை நான் டார்கெட்டாக எடுத்துக்கிட்டேன். ஏ பாருங்கள், அந்த போவன் டேரோ எடுத்தாச்சு, அதுக்கு நேராக பாயிண்ட் பண்ணிட்டேன். பக்காவாக போது பாருங்க, பக்காவாக போதா? தெரியுமா, ரொம்ப தூரம்லாம் போகாது. அதுக்கு நீங்கள் பெரிய சைஸாக வாங்கிக்கணும். பிச்சி பெரிய குச்சியில் பண்ணணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதை வச்சு தான் விளையாடிட்டுருப்போம் மோஸ்ட்டாக. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதுலேயே வந்து நிறையா டைப் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து சின்ன பசங்க வந்து பண்ண வேணாம். நான் சின்ன வயசில் விளையாடுனது தான், என் கண்ணிலே நானே குத்திருக்கேன் நிறையா வாட்டி. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் டேஞ்சரு. சின்ன வயசில் விளையாண்டது, ஸோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ பண்ணேன். வாங்க, இதை வச்சு நம்ம இன்னும் வேறு மாதிரிலாம் பண்ணுவோம். பலூன் உடச்சி பார்க்கலாம் இப்போ. வாங்க போவோம். கரெக்டாக துணி காய போடுற கம்பியில் பலூன் கட்டிட்டேன். உள்ளே தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு கீழே செடி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதை தான் வந்து குத்தி உடைக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, தண்ணி பக்காவாக செடிக்குள்ளே விழுந்துருச்சு. குச்சி இங்கே இருக்குது, பலூன் பார்ட்டிக்கல் தான் எங்கே இருக்குன்னே தெரில. ஓ, பலூன் மேலேயே மாட்டிகிட்ருக்குங்க, வெடிச்சாச்சு. தண்ணி கரெக்டாக செடி ஊற்றியாச்சு. இதை வச்சு நான் இன்னும் பண்ணலான்னு இருக்கேன். ஃபயர் ஆரோ விட போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஆரோவை. பார்த்துக்கோங்க, பாருங்கள் செம்மையாக இருக்கும். இருட்டாக இருக்குது. இங்கே ஒரு பேப்பரில் கெரோசின் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த போல கெரோசின் இருக்குது. பாருங்கள் பாருங்கள், நம்ம பற்ற வச்சாச்சு. நம்ம ஃபயர் ஆரோ குப்புனு எரியுது. அப்போ பார்த்திக்குமான் தான் தெரியல. ஐயோ, கை பக்கத்தில் அது நல்லா போகுது.
ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃப்ளாப். இங்க பாருங்க, நான் ஃபயர் ஸ்டார்ட் பண்றேன். நல்லாவே ஏறிடுது. அதில் பட்டாலே ஏரியாது. மேலத்துக்கு போடுறோம் ஒளியடி. பேப்பரை ஷூட் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகலை. நம்ம வந்து 90 degrees ஹைட்டாக ஷூட் பண்ணுவோம். எங்க பத்த கூட பத்தாது. சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம டேஞ்சராக எதுவும் பண்ண தேவையில்ல. காய்ஸ், வீடியோ அப்படி இருந்தது, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி தான் சின்ன வயசு விளையாடிட்டு இருப்பேன், கோளாறு பண்ணிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி நெருப்பு வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பேன். ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பண்ணுவேன். பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக திட்ட தான் செய்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் டேஞ்சர் தான், ஏன்னா நெருப்போட விளையாடுறதெல்லாம் வந்து காயங்கள் உருவாக்கும். ஸோ வந்து அது டேஞ்சர் தான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வில்லு செஞ்சு விளையாடி இருக்கீங்களா? அதுவும் தொடப்பு குச்சியில் வில்லு செய்கிறது வந்து ஜாலியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக பெரிய குச்சிலையும் நான் பண்ணியிருக்கேன். அந்த வேப்பம் குச்சியெலாம் வளைச்சி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அந்த ஆரோ விட்டோனாலே செம்ம ஸ்பீடாக போய் பியர்ஸ் பண்ணோம், நல்லாயிருக்கும். அது இன்னொரு வாட்டி பண்ணலாம். நம்ம வந்து இப்போதைக்கு இந்த குச்சி வச்சு பண்ணதே பெட்டராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி செம்ம போர் அடிச்சது. ஸோ இது பண்ணனால ஜாலியாகிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் சொல்ல மாட்டேன், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஏதாவது பார்ப்போம். அது வரைக்கும் காத்திருங்கள்.